சார்ந்தவற்றை நாடுங்கள். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். என்ன மேலுலகில் என்ன இருக்கு? கீழ் உலகு வேண்டாம், அது நித்தியம் கிடையாது, அது அழிவுக்குரியது, அது நிலைக்காது, அது நிலையானது அல்ல. ஆகவே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நாம் மேல் உலகில் உள்ளவற்றை நாட வேண்டும், தேட வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி மேல் உலகில் என்ன இருக்குது? மேலேருந்து வரக்கூடியவை, விண்ணி நின்று பொடியப்படக்கூடியவை. 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் நற்புறவும் மேலிருந்து பொடியப்படக்கூடிய ஒன்று, கீழிருந்து உண்டாக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. வானி நின்று கடவுளால் கொடுக்கப்படக்கூடியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவின் நட்புறவு, இதை நாம் நாட வேண்டும். மட்டுமல்ல, ரோமர் 14:17 வாசிக்கிறோம், இறையாட்சி என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதில்லை, மாறாக உண்மையும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி. உண்மையை, நீதியை, பரிசுத்த ஆவியையும் அவரால் உணர்கிற மகிழ்ச்சியை நாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இவையாவும் மேலுலகு உள்ளவை, மேலுலகை சார்ந்தவை. ஆக மேலுலகில் சார்ந்தவற்றை நாடக்கூடிய, தேடக்கூடிய, அவற்றை சொந்தமாக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.